ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல என்று சிரித்தபடி கேட்டார் திவ்யா எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் உன்னை பன்ரொட்டி பக்கத்துல தளவானூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு உங்க வீட்டுக்காரர் குமார் நல்ல மனுஷந்தான் ஆனா கோயில் குளம் சாமி இதெல்லாம் நம்பிக்கை இல்லாதவர் பூஜை வழிபாடு சடங்குங்கெல்லாம் அர்த்தமில்லாத சடங்குங்கன்னு சொல்லுவாரு ஆமா தெரிஞ்ச விஷயந்தானே அவர் அப்படித்தான் விடுங்க என்றார் திவ்யா அப்படி விட முடியாதுமா நம்ம கும்பிடுற சாமி பங்காரம்மா உன் சகோதரியின் கணவனும் அவன் குடும்பமும் பகைவர்களின் செய்வினை காரணமாகவே அல்லல் படுகின்றார்கள்னு எனக்கு ஆழ்நில தியானத்தில் உணர்த்துனாங்கம்மா என்றார் ரகு மிகுந்த ஆச்சரியத்துடன் திவ்யா அண்ணே நீ சொல்றது உண்மைதானே என் வீட்டுக்காரருக்கு நிலப்புலன்கள்லாம் நிறைய இருக்குது நாலு ஏக்கர் நிலத்துல கரும்பும் ஐம்பது ஏக்கர் நிலத்துல சவுக்கும் போட்டிருக்காரு அவருக்கு சில விரோதிங்க இருக்காங்க அடுத்தடுத்து வீட்டில் பணம் கொள்ள போச்சு எலக்ட்ரிக் மோட்டார் ரிப்பேர் ஆச்சு மகசூல்ல நஷ்டம் நிலப்புலன்கள் இருந்தாலும் நிம்மதி இல்லைன்ன அதுக்கு காரணம் விரோதிங்க செஞ்ச செய்வினன்னு நீ இப்போ சொல்லும்போது தானே புரியுது இதுக்கு இப்போ என்னென்ன பண்றது அவர் சாமியே நம்பாத மனுஷனாச்சே என்றார் திவ்யா உங்கள் வீட்டில் ஒரு குடும்ப நல வேள்வி செய்கிறது நல்லதுமா இதை சொன்னா உன் வீட்டுக்காரர் நம்ப மாட்டார்னு தெரியும் அவர் பிரச்சனைக்கு காரணம் புரியாமல் அல்லல் படுறாருன்னு வருத்தமா இருக்கு அதான் ஒரே யோசனையா இருக்கு என்று கூறினார் ரகு நாட்கள் உருண்டோடின உரிய காலம் வரட்டும் என்று ரகு காத்திருந்தார் சிறிது நாட்களிலேயே திவ்யா தன் அண்ணனிடம் அண்ணா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு என்ன விளக்குன்னு கொஞ்சம் சொல்லேன் என்றார் கனவுல என்ன வந்துச்சு சொல்லுமா என்றார் ரகு திவ்யா தனது அண்ணன் ரகுவிடம் நம்ம ஊர் ஆதிபராசக்தி மகளிர் மன்றத்தில் இருந்து வேள்வி பூஜையில் வச்சிருந்த விளக்கு ஒன்றை வாங்கிட்டு வந்து நான் வீட்டு வாசப்படியில் வச்சு நூற்றி எட்டு மந்திரம் படிக்கிறேன் அப்போ என் மாங்கல்யம் ஆடிட்டு இருக்கு செவ்வாடையில் இருக்கிற நீ நூற்றி எட்டு மந்திரம் முடிஞ்சதும் பக்கத்தில் வந்து உசலாடுற என் மாங்கல்யத்தை பிடிச்சி பார்க்குற இப்படி ஒரு கனவுன்னு இதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டார் உன் வீட்ல குடும்ப நல வேள்வி வேள்வினை நடத்துன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உடனடியாக அதுக்கு ஏற்பாடு செய்ய திவ்யா என்றார் ரகு திவ்யா எப்படியோ தனது கணவர் குமாரை சம்மதிக்க வைத்து தளவானூரில் தனது வீட்டில் குடும்ப நல வேள்வி செய்ய ஆயத்தமானார் திவ்யாவின் அண்ணன் ரகுவும் வேள்விக்குரிய பணிகளை செய்தார் இப்படியாக தளவானூரில் திவ்யா வீட்டில் மூலமந்திரத்துடன் குடும்ப நல வேள்வி தொடங்கிற்று மந்திரங்களுடன் வழிபாடு தொடர்ந்தது தீப்பிழம்பு கொழுந்து விட்டு எரிந்தபடி இருந்த அந்த யாக குண்டத்தில் திடீரென்று தீ அணைந்தது ஆயிரத்தி எட்டு மந்திரம் படித்து கொண்டிருந்த தொண்டர்கள் ஐநூற்றி ஒரு மந்திரத்திற்கு பிறகு மேலே படிக்க முடியாமல் திணறினார்கள் ஒரு தொண்டர் எழுமிச்சம் பழம் பிழிந்து திருஷ்டி சுற்ற முயன்றார் கையை தூக்க முடியவில்லை கண்கள் சுழல்வது போலவும் பார்வை மங்குவது போலவும் இருந்தது மயங்கியபடி வேறு யாராச்சும் திருஷ்டி சுத்துங்களே என்று கூறிக்கொண்டே சோர்ந்து தள்ளாடியபடி ஓர் ஓரமாகப் போய் சாய்ந்து படுத்து விட்டார் வேறு தொண்டர் திருஷ்டி சுற்று ஆயத்தமானார் அப்போது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி அங்கே நடந்தது வேள்வியை தரிசித்தபடி அங்கிருந்த பொதுமக்கள் சிலர் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி கண்ணங்கரேல் என்ற நிறத்தில் ஓர் உருவம் வீட்டின் உள்ளிருந்து வெளிவந்தது அது வேள்வி நடைபெற்ற இடத்தை தாண்டி வெளிவந்த போது அங்கிருந்தவர்கள் விலகி வழிவிட்டபடி அச்சத்துடன் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று அபயக்குரல் எழுப்பினார்கள் வெளியே வந்த அந்த உருவம் வீட்டின் வெளியே இருந்த ஆலமரத்தின் கிளைக்கு தாவுவதையும் அம்மரத்தின் கிளை மலமள என்று முறிவதையும் திவ்யாவின் கணவர் குமாரும் அங்கிருந்த வேறு சிலரும் பார்த்தனர் அந்த வேள்வி நல்ல முறையில் தொடர்ந்து நடந்து நிறைவடைந்தது ஆனாலும் வெளியேற்றப்பட்ட அந்த தீய சக்தியின் கோபம் தொடர்ந்தது ஆயினும் அம்மாவின் திருவருட் சக்தி இடை புகுந்து காப்பாற்றியது இக்குடும்ப நல வேள்வி நடைபெற்று முடிந்த மறுநாள் அந்த ஊர்க்காரர் ஒருவர் மூச்சிறைக்கு வந்து திவ்யாவின் வீட்டின் முன் நின்று உங்க கரும்பு தோட்டம் தீப்பிடிச்சு எரியுது என தகவல் கூறினார் குமாரின் கரும்பு தோட்டத்தின் நான்கு திசைகளிலும் சுற்றி திட்டு திட்டாக தீ வைத்து கொளுத்தி விரோதிகள் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியலையே கடவுளே இது கரும்பு அறுவடை ஆகும் காலமாச்சே கரும்பு சோலைங்க காஞ்சி கிடக்கிற நிலையில ஒரு சின்ன தீப்பொறி பட்டாலே கரும்பு சோலை முழுசுமா தீப்பத்திக்குமே என்ற புலம்பலோடு திவ்யாவின் குடும்பத்தாரும் ஊர் மக்களும் பதறி அடித்துக்கொண்டு தோட்டத்திற்கு ஓடினார்கள் தோட்டத்தில் அவர்கள் கண்ட காட்சியில் ஆச்சரியப்பட்டு திகைத்து நின்றனர் நான்கு மூலைகளிலும் வைத்த நெருப்பு சுற்றி பரவாதபடி திட்டு திட்டாக எரிந்து பின்பு அப்படியே அணைந்து விட்டது நான்கு மூலைகளிலும் பிடித்த தீ நன்கு காய்ந்த கரும்பு சோலையில் மேலும் படராமல் யாருமே அணைக்காத நிலையில் பற்றி எரிந்து அணைந்தது எப்படி என இந்த காட்சியை நேரில் கண்ட கிராம விவசாயிகள் அதிசயப்பட்டு போனார்கள் ஏதோ அந்த புண்ணியவான் நேர்த்தியாக பூஜை செஞ்சான் அன்னதானம் செஞ்சான் இது எவன் செஞ்ச வேலையோ யார் வச்ச நெருப்போ குமாரு கும்பிட்ட ஆதிபராசக்தி தான் அவன் தோட்டத்தை காப்பாத்திருக்கு அது மட்டுமா அந்த சவுக்கு தோப்பையும் காப்பாத்திருக்கு பக்கத்தில் இருந்த நம்ம கரும்பு தோட்டமும் புழைச்சிது இதெல்லாம் தெய்வ செயல் என கூறி ஊரே ஆச்சரியப்பட்டது சக்திகளே குடும்பத்தில் அமைதி நிம்மதி ஏற்படவும் முன்னைய ஊழ்வினை கொடுமைகளை தணிக்கவும் வேண்டியே அம்மா குடும்ப நல வேள்வியை செய்யுமாறு நமக்கு பணித்துள்ளார்கள் குடும்பத்தினர் முற்பிறப்பில் செய்த தீவினையாலோ குடும்பத்தாரின் முன்னோர்கள் செய்த தீவினையாலோ அவரை சார்ந்த குடும்பத்தினர் துன்பங்களை அடைய நேரிடுவது உண்டு ஏவல் பில்லி சேவினை சூனியங்களாலும் சில குடும்பங்களில் அடுக்கடுக்கான துன்பங்கள் ஏற்படுவது உண்டு இத்தகைய துன்பங்களில் இருந்து நம்மை காத்துக்கொள்ளவே அம்மா குடும்ப நல வேள்வியை ஆண்டிற்கு ஒருமுறை நமது இல்லங்களில் செய்யும்படி அருளி உள்ளார்கள் எனவே சக்திகளே நாமும் நமது வீட்டில் அம்மா அருளிய குடும்ப நல வேள்வியை செய்து குருவருளையும் திருவருளையும் பெற்று வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறுவோம் ஓம் சக்தி ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்